கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமகாம். மறையோதும் மகனீயர்கள் மதிப்புடன் வணங்கும் மகாலட்சுமியின் மகிமையை அவளது மங்களமான திருநாமங்கள் மூலம் அனுபவித்து மகிழ்கிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 105வது திருநாமத்தை அனுபவிப்போம். மகாகாளி அல்லது மகாதேவி எனும் திருநாமம் இது. பிராட்டிக்கு இரண்டு தன்மைகள் உண்டு அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறோம் பல நாட்களாக. முதல் தன்மை, நமக்கெல்லாம் தாயாராக இருந்துண்டு நமக்கு வழிகாட்டியாக அனுகூலையாக உபகாரம் செய்பவளாக இருக்கிறாள் பிராட்டி. இன்னொரு தன்மை, எம்பெருமானுக்கு ஏத்தவளாக சதிருஷமாக அவனுக்கு பெருமை சேர்ப்பவளாக இருக்கிறாள். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல 100க்கு அப்புறம் இருக்கிற 8 திருநாமங்கள்ல முதல் 4 திருநாமங்கள், அதாவது 101லேருந்து 104 வரைக்கும் பிராட்டியினுடைய இந்த முதல் தன்மையை காண்பித்தது. எப்படி பிராட்டி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறாள் அப்படிங்கிற விஷயத்தை காண்பிச்சுது. நாராயண சமாஸ்ருதா, தாரித்ய துவம்சினி, சர்வோபதிரவ வாரிணி, நவதுர்கா அப்படிங்கிற 4 திருநாமங்கள். அடுத்த 4 திருநாமங்கள், அதாவது 105லேருந்து 108 அப்படிங்கிறது பிராட்டியினுடைய 2வது தன்மையை காண்பிக்கக்கூடியது. பிராட்டி எப்படி எம்பெருமானுக்கு பெருமை சேர்க்கிறாள் அப்படிங்கிற அவளுடைய மகிமையை சொல்லக்கூடியது. அந்த குழுல இன்றைய தினம் முதல் திருநாமத்தை அனுபவிப்போம். 105வது திருநாமம் மகாகாளி என்பது. எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உள்ளன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். நாராயணனுக்கு 5 நிலைகள் உண்டு. பரநிலை, வியூக நிலை, விபவ நிலை, அர்ச்சாநிலை, அந்தர்யாமி நிலை அப்படின்னு 5 நிலைகள். பரநிலை அப்படிங்கிறது தான் எம்பெருமான் பரமபதநாதனாக பரமபதத்துல சேவை சாதிக்கக்கூடிய நிலை. அடுத்தது வியூகதசை அப்படிங்கிறது திருப்பார்கடல்ல பிரம்மாதி தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்காக எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான், அவர்களுடைய குறைகளை நீக்குவதற்காக. 3வது விபவதசை, நம் போன்று சம்சாரிகள் கரையேறணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரங்கள் செய்யக்கூடிய நிலை. 4வது இந்த அவதார காலத்துல சில அனுகிரகங்கள் செய்தான் எம்பெருமான், ஆனால் அந்த அனுகிரகம் நீடிக்கணும்னா எப்பொழுதும் இந்த லீலா விபூதியில அர்ச்சா ரூபியா இருக்கணும்னு தீர்மானிச்சு அர்ச்சா நிலையை ஏற்கொள்கிறான் எம்பெருமான். 5வது நிலை அந்தர்யாமி நிலை. அந்தர்யாமியாக எம்பெருமான் எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்துண்டே இருக்கான். எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருந்துருக்கான், ஆனால் நம்மளால் அதை உணர முடியறதோ அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் முடியறதில்லை. அந்தர்யாமி நிலையில இருக்கிற எம்பெருமான உணரணும்னா என்ன பண்ணணும்? பக்தியோகம் பண்ணணும். அவனை குறிச்சி அவிச்சின்ன தைலதாராவது ஸ்மிருதி சந்ததி ரூபம் அப்படிங்கிற தியானத்தை பண்ணணும். ஒரு எண்ணெய தாரையாக குத்தினால் அது எப்படி இடையராது சொட்டுமோ அந்த மாதிரி தியானம் பண்ணிண்டு வரணும் எம்பெருமான. அப்படி இருந்தா அந்த அந்தர்யாமி எம்பெருமான் இருக்கார் அப்படிங்கிறது நம்மால உணர முடியும். அப்படி உணர்ந்திருக்கிறார்கள் சில பக்தி யோகிகள், சில சாதுக்கள். அந்த சாதுக்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்குமா, அதுக்குள்ள ஒரு சுடர் எரிஞ்சுண்டே இருக்குமாம், எப்பொழுதும் அசையாத சுடர், அசையாத மின்னல் போல அது இருக்குமாம். இவர்கள் பக்தி பண்ணி 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 எம்பெருமான் அந்த சுடருக்குள்ள ஒரு புதிய மேகம் போல வந்து தோன்றுவானாம். அதனால மேக நிறமும் அந்த சுடருடைய நிறமும் கலந்த ஒரு சோதியாக அற்புதமாய் சுடர் ஒளியாய் என் நெஞ்சினுள்ளே தோன்றுமென் சோதி நம்பி அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்படியாக அந்த ஞானிகளுடைய மனசுல அப்படி தோன்றுவானாம் எம்பெருமான். இதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் தன்னுடைய வரதராஜ பஞ்சாசத்துல. இப்ப சொன்ன இந்த விஷயத்த ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் சுவாமி. நாகா சலேஷ நிகிலோப நிஷன்மனீஷா மஞ்சூஷிகா மரகதம் பரிச்சின்வதாம் துவாம் தன்வீ ஹிருதி ஸ்புரதி காபி சிகா முனீனாம் சௌதாமணீவ நிபிருதா நவமேக கர்ப்பா. இப்படி பக்தியினால ஏத்தின சுடர்ல ஜொலிக்கிற
எம்பெருமானுக்கு மகாக்கன் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. இப்படி ஒரு சுடரை ஏத்தி அந்த சுடருக்குள்ள ஜொலிக்கிற தன்மை உடையவன் எம்பெருமான் மகாக்கன். அவனுடைய தர்ம பத்னியும் அப்பேற்பட்டவளாகவே இருக்கிறாளாம், அவளுக்கும் அதே தன்மை உண்டு. அதனால அவளுக்கு மகாகாளி அப்படிங்கிற பெயர் வருகிறதாம். பிராட்டிக்கு இந்த தன்மை உண்டுங்கிறது நமக்கு எங்கேருந்து தெரிகிறது அப்படின்னு பார்த்தா முதலாழ்வார்களுடைய வரலாறுல பார்க்கலாம். முதலாழ்வார்கள் மூன்று பேர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். மூன்று பேரும் திருக்கோவிலூருக்கு ஒரு நாள் ராத்திரி கனத்த மழையில வந்து சேர்ந்தார்கள். ஒரு வீட்டு ரேழியில முதல்ல பொய்கை ஆழ்வார் போய் சேர்ந்தார். அங்க ஒருவர் படுத்துக்கலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொல்ல பொய்கை ஆழ்வாரும் வந்து சயனிச்சுண்டார். கொஞ்ச நாளைக்கெல்லாம் கதவு தட்டித்து பூதத்தாழ்வார் வந்தார். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம் அப்படின்னு பொய்கை ஆழ்வார் அவரை உள்ள அழைச்சார். ரெண்டு பேரும் அமர்ந்திருக்க மூன்றாவது முறை கதவு தட்டியது. அப்போ பேயாழ்வார் வந்து சேர்ந்தார். இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பேயாழ்வாரையும் உள்ளே விட்டார்கள் இரண்டு ஆழ்வார்கள். மூன்று பேரும் நின்றுண்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நான்காவது ஒருவர் யாரோ இவர்களை நெருக்கிற மாதிரி தோன்றது. வந்தவர் யாருன்னு தெரியாமல் இருக்க விளக்கேத்தலாம் அப்படின்னு விளக்கேத்த ஆரம்பிச்சார்கள் முதல் ரெண்டு ஆழ்வார்களும். என்ன விளக்கேத்தினான்னு நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே. முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் வையத்தை தகலியாக்கி வார் கடலை நெய்யாக்கி வெய்ய கதிரோனை விளக்காக ஆக்கினார், அப்படி ஒரு தீபம் ஏத்தினார். அடுத்த ஆழ்வார் அன்பை தகலியாக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி இன்புருகு சிந்தையை சுடராக ஆக்கினார். இப்படி ரெண்டு பேரும் வழக்கேத்தின உடனே பேயாழ்வார் பார்த்தது யார முதல்ல? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். அவர் முத முதல்ல அந்த சுடர்ல பார்த்தது திருவாகிற மகாலட்சுமிய தான். அந்த மகாலட்சுமிய அடையாளமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பொன்னிறமான மகாலட்சுமியை உடைய கருமேனி நிறத்தனான எம்பெருமானை வர்ணிக்கிறார் ஆழ்வார் அந்த இடத்துல. ஆக பக்தி சுடரை ஞான சுடரை ஏத்தினதால் சேவை சாதித்தாள் மகாலட்சுமி, ஜொலித்தாள் மகாலட்சுமி. அதனால அவளுக்கு மகாகாளி அப்படிங்கிற பெயர் வருகிறது. மகாகாளிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஒரு நிருக்தி ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார். இந்த திருநாமத்தை மகாகாளிங்கிற திருநாமத்தை பல தடவை மகாதேவி அப்படின்னு ஜபிப்பதும் வழக்கம் உண்டு. அதற்கும் ஒரு தனி நிருக்தி ஸ்லோகம் செய்திருக்கிறார். முதல்ல மகாகாளிங்கிற திருநாமத்துக்கான நிருக்தி ஸ்லோகத்தை பார்ப்போம். மகாநசௌசன் சுகவானி தேவஹா மகாக இத்யஸ்ய ரமாய தாளி காளீம் ததஸ்தாம் ச மகாப்ரபூர்வாம் நதாஸ்துவந்தீஹ புதாஸ்து கேசித். மகாதேவி அப்படிங்கிற திருநாமம் வேதம் பிராட்டிக்கு கொடுத்த திருநாமம். பிரசித்தமான லக்ஷ்மி காயத்ரி அப்படிங்கிறதுல மகாலட்சுமியை மகாதேவி என்றே வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் வேதம் போற்றும் இந்த மகாலட்சுமி எந்த ஊரு கொண்டு இந்த சம்சாரத்துல இருக்கிறாள்னு பார்த்தா அவள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருந்தேவி தாயாராக சேவை சாதிக்கிறாளாம். அவளுக்குதான் பெருந்தேவி மகாதேவி என்கிற திருநாமம் இருக்கிறது. வேதம் போற்றிய தாயார் நம் காஞ்சிபுரத்து பெருந்தேவி தாயார் மகாதேவி எனும் பெயர் கொண்டவள். அந்த மகாதேவிங்கிற திருநாமத்திற்கு அடியனுடைய ஆச்சாரியன் அமைத்த நிருக்தி ஸ்லோகம். மந்திரே ததீயே மகதீதி தேவி சாகீர்த்திதா ஹஸ்தி கிரௌ ததைவ தேவி ததாக்கியாஹி மகாப்ரபூர்வா பட்யேதி கேசித்து புதா வதந்தி. ஆக மகாலட்சுமிக்கு மகாகாளி மிகுத்த தேஜஸ்ஸை உடையவள், பக்தி என்னும் சுடரை ஏத்தியதால் தெரியக்கூடிய தேஜஸ்ஸை உடையவள் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. வேதம் போற்றிய மகாதேவி எனும் திருநாமமும் உண்டு அப்படிங்கிறத இன்றைய திருநாமத்திலிருந்து நாம் அறிவோம். பக்தியுடன் மகாகாளி மகாதேவி அப்படின்னு ஜபித்தோமானால் நம் மனதில் இருக்கும் அஞ்ஞானமெல்லாம் நீங்கி அவளை வழிபடும் நல்வழி நம் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். மகாதேவியை நமஹா மகாகாள்யை நமஹா.